அம்மா, அவங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல, நீங்களே ஒரு நல்ல பேரை வைங்க. சரி, குழந்தை கூட. குணத்திலையும் பாசத்திலையும் யாராலையும் மிஞ்ச முடியாத அளவுக்கு ஒரு பேரை நான் உனக்கு வைக்கிறேன். வானதி, வானதி, வானதி. பேரு ரொம்ப அழகா இருக்குமா, ஐஸ்வர்யமான பேரு. மேடம், அதான் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியா பேர் வச்சிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு மேடம் இதெல்லாம்? இது அவளுக்காக கொடுக்கிறது. சண்முதி வா, இத உன் கையால குழந்தைக்கு போட்டு விட. நானா? நான் எப்படி? வா வா. என் குழந்தைக்கு வானதி மேடம் பேரை வச்சது மட்டும் இல்லாம, அவங்க சாயல்லே இருக்கிற உங்க மருமக கையால அவளுக்கு செயின் போட வச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். நல்லபடியா போயிட்டு வாங்க. வரோம் மேடம். ராஜம்மா, ஒரு நிமிஷம், எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லலாமா? என்ன சண்முதி? எனக்கு உங்க மருமக வானதி எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க இறந்து இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் உங்க யாராலையுமே அவங்கள மறக்க முடியாம அவங்க மேல இவ்வளவு மதிப்பும் பாசமும் வச்சிருக்கீங்கன்னா, இந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களா இருந்திருக்காங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சதுக்கு அவங்க லக்கி தான். சண்முதி அப்படிலாம் பேசிட்டு போறானே, என்னால நம்பவே முடியலம்மா. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு அவகாசம் தேவைப்படும்ல. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எவ்வளவு மாறி இருக்காளோ, இன்னமும் நம்மள புரிஞ்சுக்கிட்டு அவ நமக்கு ஏத்த மாதிரி மாறுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ராஜா சார் இருக்காரா? இருக்காரு, வாங்க. நீங்க? என்னோட பேர் வருண். நான் ஒரு கேஸ் விஷயமா அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மேடம். அப்படிங்களா, நீங்க உட்காருங்க. நான் வர. சரிங்க மேடம். ஹலோ சார். வணக்கம். வணக்கம் சார், உட்காருங்க. போன வாரம் நீங்க ஒரு பெரிய கேஸ்ல ஜெயிச்சதா சொன்னாங்க, அதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க் யூ. நீங்க பெரிய கேஸ்ல ஜெயிச்சது தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்களை ரெஃபர் பண்ணி தான் நான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயமா சார் பார்க்க வந்தீங்க? என்னோட பேர் வருண். எனக்கு சென்னையோட முக்கியமான இடங்கள்ல கூட ஹோட்டல்ஸ் இருக்கு. நான் அதை நேரடியாக கவனிக்கலைனாலும் அதோட ப்ரொப்பரைட்டர் நான் தான். 3 மாசத்துக்கு முன்னால அங்க ஒரு பிரச்சனையாச்சு. மேடை பக்கத்தில் இருக்கிற என்னோட ஒரு ஹோட்டலில் இன்சார்ஜாக இருந்த மேனேஜர் கமிஷன் அடிக்கிறதுக்காக கெட்டுப்போன கறியெல்லாம் வாங்கி சமையலுக்கு யூஸ் பண்ண கொடுத்துருக்காரு. அதை சாப்பிட்ட கஸ்டமரில் 2 பேர் இறந்தே போயிட்டாங்க. ஆனால் சத்தியமாக இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்படி ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது கஸ்டமர் 2 பேர் இறந்து அது பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும்.
இது போலீஸ் கேஸ் ஆகி கோர்ட் வரைக்கும் போயிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணமான மேனேஜர் என் மேல பழிய போட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான். அந்த ஆள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நான் தான் எல்லா தப்பும் செஞ்சதா என் சைட்ல கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நிஜமா சொல்றேன் சார், நடந்த இந்த தப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எந்த தப்புமே செய்யாத நிரபராதியான என்ன நீங்க தான் எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தணும். நீங்க எனக்காக இந்த கேஸ்ல வாதாடுறேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு லட்ச லட்சமா ஃபீஸ் கொடுக்க ரெடியா இருக்கேன். அதுக்கு எந்தவித அவசியமும் இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் உங்க பக்கம் இருக்கிறதால நான் உங்களுக்காக இந்த கேஸ்ல ஆஜராகிறேன். ரொம்ப நன்றி சார். நீங்க எங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்காம போயிருவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் சார். நீங்க எனக்காக இந்த கேஸை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு அட்வொகேட்டா இது என்னோட கடமை சார். நீங்க கேஸ் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாளை காலையில எடுத்துட்டு வந்து கொடுங்க. நம்ம அடுத்ததா என்ன பண்ணலாங்கிறத பத்தி பேசுவோம். நாளை காலையில சீக்கிரமாவே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இது என்னோட விசிட்டிங் கார்டு. நீங்க கேஸ் விஷயமா உங்களுக்கு எப்ப என்ன டீடைல்ஸ் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க சார், நான் வரேன் சார். சரிங்க, பாப்போம். என்னங்க அந்த விசிட்டிங் கார்டு எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட போறீங்க? கொடுங்க, நான் வச்சிருக்கேன். ஒரு பெரிய கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நீங்க தான் வேணும்னு தேடி வந்து உங்களுக்கு கேஸ் கொடுக்கறாங்க பாருங்க. அதுவும் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில லட்ச லட்சமா ஃபீஸ் கொடுக்க போறேங்கிறாங்க. அவர் சொன்னதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா இந்த கேஸ நடத்தி அவருக்கு நியாயம் வாங்கி கொடுப்பீங்கன்னு அவரே மாதிரி நானும் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அக்கா இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாரே, அவர் பேசினதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாவம்க்கா, அவரு யாரோ பண்ண தப்புக்காக இவரு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. 4-5 மேனேஜ்மெண்ட் வச்சு ஹோட்டல் நடத்த வசதி இருந்தோம், அவருக்கு நம்பிக்கையா இருக்கிற ஆளுங்களே அவர் எப்படி ஏமாத்திருக்காங்க தெரியுமாக்கா? ராஜா, அவரு ஏமாறல. ஏதேதோ கதை சொல்லி உன்னதான் ஏமாத்த பாக்குறாரு. என்ன சொல்றீங்க? நீங்க நம்புற அளவுக்கு வந்தால் ஒன்னும் அவ்வளவு நல்லவரெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த ஆள முன்னாடியே தெரியும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் அவரோட இன்னும் 2 பிரான்ச்சஸையும் சீல் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த கேஸ் எங்களுடைய ஆபீஸ்க்கு தான் வந்துச்சு. நாங்களும் முதல்ல இதுல ஆஜராகலாம் தான் இருந்தோம். அப்புறம் விசாரிக்கும் போதுதான் இந்த ஆள் பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அது பிரச்சனையாக்கும் போது பழைய தூக்கி வேற ஆள் மேல போட்டுட்டு தப்பிக்க பாக்குறவர்னு தெரிஞ்சது. தான் செய்யற தொழில கூட நியாயமே இல்லாம இருக்கிறவருக்காக நீ வாதாணமான கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பாவி மக்களை பத்தி அக்கறையே இல்லாத இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணவே கூடாது ராஜா. இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டாதான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காம இருக்கும். நல்ல வேலைக்கா, இவரை பத்தி எதுவுமே தெரியாம நான் ஒரு தப்பான ஆளுக்காக கேஸ்ல ஆஜராக பார்த்தேன். இப்ப அந்த ஆளு யாரு எப்படிப்பட்டவன் உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? இந்த கேஸ நடத்த போறதில்ல நீ சொல்லிடு. கா, உடனே சொல்லிடுறேன். என் அட்வொகேட் ப்ரொஃபஷனல் கூட எந்த விதமான நல்ல காரியத்தை தவிர எந்த ஒரு தப்பான கேஸையும் எடுத்து நான் நடத்த மாட்டேன். இப்பவே அந்த ஆளுக்கு போன் பண்ணி நான் முடியாதுன்னு சொல்லிடுறேன். ஸ்வேதா, இப்போ ஒரு கிளையண்ட் வந்துட்டு போனார்ல, அவர் கொடுத்த விசிட்டிங் கார்டு எங்க வச்சிருக்க? தோ அங்கதான் வச்சிருக்கேன். என்னாச்சுங்க, இப்பதான் வந்துட்டு போனாரு, அதுக்குள்ள அவருக்கு போன் பண்றீங்க? கேஸ் சம்பந்தமா ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசணுமா? இல்ல ஸ்வேதா, இந்த கேஸ நான் அட்டன் பண்ண போறதில்லன்னு அவருக்கு போன் பண்ணி சொல்ல போறேன். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கேஸ நல்லபடியா முடிச்சு கொடுக்கறேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்தீங்க. இப்போ இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? அது அவர் யாருன்னுங்கறதெல்லாம் தெரியாம சொல்லிட்டேன்.
இப்பதான் அந்த ஆளோட சேர்ப்பு என்னன்னு சண்மதி அக்கா சொல்லி எனக்கு தெரிஞ்சது. சண்மதி சொன்னாங்களா? அவங்களுக்கு எப்படி இவரை பத்தி தெரியும்? இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் விஷயமா அவங்க அட்வொகேட் ஆபீஸ் வரைக்கும் இவர் போயிருக்காரு. அப்போ இவரை பத்தி விசாரிச்சப்பதான் இது கூட தெரியாம நம்மள எப்படி ஏமாத்த ட்ரை பண்ணிருக்காங்க பாத்தியா? நல்ல வேலை ஸ்வேதா, சண்மதி அக்கா இருந்தனால நமக்குலாம் உண்மை தெரிய வந்துச்சு. இல்லனா இவ்வளவு பெரிய தப்பான ஆளுக்காக நான் கோர்ட்ல வாதாடி இருப்பேன். அவர் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்கட்டும், ஆனால் அதுக்காக நான் இந்த கேஸை எடுத்துக்கிட்டேன்னா அது நான் என் ப்ரொஃபஷனுக்கே செய்கிற பெரிய துரோகம். அதான் ஸ்வேதா, அந்த ஆளுக்கு உடனே ஃபோன் பண்ணி அந்த கேஸை நான் அட்டன் பண்ண போகிறதில்லன்னு சொல்ல போகிறேன். ஸ்வேதா என்ன பண்ணுற? நான் அவருக்கு ஃபோன் பண்ணணும், விசிட்டிங் கார்டு கொடு. முடியாது, சண்மதி உங்களுக்கு ஒரு பெரிய கேஸ் கிடைச்ச பொறாமையில ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க, அத நம்பிட்டு இந்த கேஸ் விட போறீங்களா? இங்க பாரு ஸ்வேதா, இப்படி ஒரு பொய் சொல்லி ஏமாத்தி எனக்கு இந்த கேஸ் வரவிடாம பண்ணணும்னு சண்மதி அக்காவுக்கு எந்தவித அவசியமும் இல்ல. அவங்க உண்மையதான் சொல்லிருக்காங்க ஸ்வேதா. சரிங்க, அவங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், ஆனா நான் சொல்றதையும் நீங்க கேட்டுக்கோங்க. உங்களுக்குன்னு கேஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு நீங்களும் நாலு காசு சம்பாரிச்சாதான் இந்த வீட்டில் உங்களே ஒரு ஆளா மதிப்பாங்க. அதனால நம்ம வர்ற கேஸை நடத்தணுமா, நம்மளை நம்பி வந்தவங்களை காப்பாத்தி நாலு காசு சம்பாதிச்சோமான்னு இருக்க பாருங்க. வந்துட்டு போன கிளைண்ட் நல்லவரா கெட்டவரான்னு கோர்ட்ல ஜட்ஜ் முடிவு பண்ணிட்டோம். இந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு முன்னாடியே அவரை பத்தி சொல்ல, இந்த சண்மதி யாரு, அவங்க உங்ககிட்ட ஆயிரம் சொல்லியிருக்கட்டும், ஆனா இந்த கேஸ் எடுத்து நடத்துங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அவங்க முக்கியமா? நீங்க என் பேச்சு கேப்பீங்களா இல்ல அவங்க பேச்சு கேப்பீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, உங்க வானதி அக்காவால நமக்குள்ள பிரச்சனை வந்ததெல்லாம் போதும், இப்போ இவங்களாலையும் நமக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம், பார்த்து நடந்துக்கோங்க. ஆர்த்தி, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை, லேட் ஆகுது. ஆர்த்தி, நான் கூப்பிடுறது உனக்கு காதுல விழலையா? சீக்கிரம் வா, பசிக்குதுன்னு சொல்றேன்ல. டேய் ஜீவா, ஆர்த்தி ஆர்த்தியும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நம்மளுக்கும் மீட்டிங் லேட் ஆகுது, நம்ம கிளம்பலாமா? அண்ணா, அவையா அண்ணா சொல்லாம போயிருக்கா? ஏன் இப்படி பண்றா? ஆர்த்தி இப்பதான் கடைக்கு போயிருக்கா. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? லேட் ஆயிடுச்சு அண்ணி, நாங்க வெளில போய் சாப்பிட்டுக்கிறோம். இல்ல, நீங்க சாப்பிட்டு போங்க, உட்காருங்க. சாரி அண்ணி, லேட் ஆயிடுச்சு. அதான் 10 நிமிஷத்துல ஒண்ணு லேட் ஆயிடாது ஜீவா, உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். லேட் ஆகுதுரா ஜீவா? நமக்கு லேட் ஆகுதுரா, சண்மதியிட சொல்லிட்டு கிளம்பிடலாம். அண்ணே, அண்ணியா இப்போதான் கேஷுவலா பேசுறாங்க, இப்ப நம்ம கிளம்பி போனா அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன டிஸ்கஷன்? இல்ல, அண்ணி கையால சாப்பிட இன்னைக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் சொன்னேன். என்ன டிஃபன் அண்ணி? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான். ஆஹா, சூப்பர் அண்ணி, எனக்கு பிடிச்ச மல்லிப்பூ இட்லி. நல்ல வேலை, இதை நான் மிஸ் பண்ணிருப்பேன். இதுக்கு முன்னாடி இட்லி அழுத்துக்குவான், இனி நான் பில்ட் அப் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணே, நீ வேணா பாரு, இட்லி நம்ம வீட்டு முன்னாடி வந்து போராட்டம் பண்ண போகுது. ஏய், என்னடா உளறற? பின்னென்னண்ணே, அண்ணி வச்சதே உனக்கு ரெண்டு இட்லி, அதுக்குள்ள போது போதும்னா இட்லி மனசு கஷ்டப்பட போதுண்ண. ஆமா அண்ணி, நீங்க பிஎல் எங்க படிச்சீங்க? எனக்கு பிடிச்ச ஊரு மதுரை, நான் படிச்ச ஊரும் அதுதான். என்ன வருஷம் பேட்ச் அண்ணி? 2014. அப்ப உங்களுக்கு காயத்ரியை தெரிஞ்சிருக்கணுமே. என்ன காயத்ரியை சொல்றீங்க? அவளும் மதுரை தான் அண்ணி, அவங்க அப்பா கூட ஸ்டேட் பேங்க் மேனேஜர். ஓ, நீங்க பேங்க் காயத்ரி சொல்றீங்களா?
அங்க எங்க பேச்சுல எல்லாம் செல்லமா அவளை அப்படிதான் கூப்பிடுவோம். அவ ஒரு டியூப் லைட், ரொம்ப அமைதியான பொண்ணு. ஒரு நாள் அவளை மதுரையில பார்த்தேன். நீ எந்த காலேஜில் படிக்கிறன்னு கேட்டா லா காலேஜில் படிக்கிறேன்னு சொன்னா. இப்ப அவ டச்ல இல்ல, அதான் கேட்டேன். அது சரி, அவ அமைதியானவ. அவ சரியான ஒரு அருந்து வாழிஜீவா. காலேஜில அவ அடிச்ச லூட்டி எல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு முறை என்னாச்சு தெரியுமா, எங்க ப்ரொஃபசர் நேரு சார் அவளை பயங்கரமா திட்டாரு. அதுக்கு அவ என்ன ரிவெஞ்ச் எடுத்தா தெரியுமா, சாரோட ரிங்டோனா இருந்த கந்தசஷ்டி கவசத்தை மாத்தி கட்டிப்படி கட்டிப்படி சாங்க மாத்திட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, எங்க நேரு சார் ஒரு ப்ரொஃபசர் மீட்டிங்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த ஸ்பீச் என்னன்னா, சட்டம் ஒரு ஒழுங்குமுறை. அந்த டாபிக் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய போன் அடிக்க கட்டிப்படி கட்டிப்படி சாங் வர அவ்வளவுதான், அந்த இடமே எல்லாருமே பயங்கரமா சிரிச்சு கலாய்ச்சிட்டாங்க. பாவம், அவருக்குதான் கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம காயத்ரியில ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவர்கிட்ட போய் சாரி சார்னு ஆக்ட் பண்ணிட்டா. அதெல்லாம் ஒரு கோல்டன் டேஸ். இப்ப மரியா வாழ்க்கை இருந்துச்சு. ஜீவா, டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட, கிளம்பலாம். சரிண்ணா. ஹனி, இன்னைக்கு டிஃபன் எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஹனி. நான் கிளம்புறேன். குட் மார்னிங். சொல்லுங்க ரஞ்சித். அப்படியா, திரும்ப அதே தப்பு பண்றாரா? சரி, நீங்க ஆபீஸ்க்கு வாங்க, நேர்ல பேசுவோம். அந்த வர்க்கை இமிடியட்டா ஸ்டாப் பண்ணணும். ஜீவா, என்னாச்சு? ஒரு சின்ன பிரச்சனை. இது சம்பந்தமா நானே அம்மா கிட்டயும் உன்கிட்டயும் பேசணும்னு நினைச்சேன். என்ன பிரச்சனை? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல கான்ட்ராக்டரா ஒர்க் பண்றாருல ஒரு ஏகாம்பரம். ஆமா, அவர் மேல கடந்த 4-5 மாசமாவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். அவர் ஃபைல்ல சப்மிட் பண்ணிருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியா இருக்கு, ஆனா யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் லோ குவாலிட்டியா இருக்கு. செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட் இதெல்லாம் தான் அவர் கட்டுமானத்துக்கு பயன்படுத்துறாரு. இது கொஞ்சம் கூட சரியில்லை. வார்ன் பண்ணிய ஜீவா. போன மாசமே 2 முறை நான் வார்ன் பண்ணிட்டேன், தெரியாம நடந்துருச்சு, இதுக்கு மேல நடக்காதுன்னு சொன்னாரு. ஆனா நம்மளை முட்டாளாக்குற மாதிரி திரும்பவும் அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட அங்க இருந்து சூப்பர்வைசர் நம்ம ரஞ்சித் தான் கால் பண்ணாரு. ஏகாம்பரம் திரும்பவும் அந்த புவர் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வச்சுதான் கட்டிட வேலையை செஞ்சிட்டு இருக்காரா. அவனால நம்ம கம்பெனிக்கு தானே கெட்ட பேர் வரும். இந்த மாதிரி ஆளுங்களால நம்ம கம்பெனிக்கு மட்டும் இல்ல, நம்மள நம்பி இருக்க கஸ்டமர்ஸ்க்கும் தான் ஆபத்து. அந்த ஏகாம்பரத்தோட கான்டாக்ட இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டு ஜீவா. சரிங்கண்ணா, இன்னைக்கே அந்த ஆள் ஆபீஸ்க்கு வர வச்சு கணக்கெல்லாம் முடிச்சு விட்டுலாம். சரி, ஓகே ஜீவா, மீட்டிங் டைம் அது கிளம்பலாம். மேடம், வாங்க வாங்க. நீங்க சீக்கிரமா வந்துருவீங்கன்னு உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தாரு. சாரி, அது டிராபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல, உட்காருங்க, நான் அவரை வர சொல்றேன். சரி. ஏண்டி, இவருக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு போறாளே, அப்படி இவர் யாரா இருக்கும்? ஆளை பார்த்தா நல்லா வசதியானவர் மாதிரி இருக்கார்ல, அப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். ராஜா வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ண. வணக்கம் சார். வணக்கம். நம்ம கேஸ் விஷயமா நீங்க கேட்ட டாக்குமெண்ட்லாம் நான் கொண்டு வந்துட்டேன் சார். என்னங்க, வாங்குங்க. எனக்கான நியாயத்தை நீங்க வாங்கி தருவீங்கன்னு உங்களை தான் சார் நான் முழுசா நம்பி வந்திருக்கேன். நீங்க தான் சார் எப்படியாவது இந்த கேஸை ஜெயிச்சு கொடுக்கணும். அதெல்லாம் உனக்கு கவலைப்படாதீங்க சார். என் ஹஸ்பண்ட் கண்டிப்பா உங்களை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திடுவாரு.
அவர் நேத்துல இருந்தே இத பத்தி. ஸ்வேதா சாரி சார், என்னால இந்த கேஸ் எடுக்க முடியாது. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஸ்வேதா கொஞ்சம் அமைதியா இரு. மேடவாக்கத்துல இருக்கிற உங்க ஹோட்டல்ல கெட்டு போன கறிய சாப்பிட்டு ரெண்டு பேர் இறந்து போனதா சொன்ன நீங்க, இதே மாதிரி உங்க மத்த பிரான்ச்லயும் நடந்தத ஏன் சார் என்கிட்ட சொல்லல? மத்த பிரான்ச்சஸ்ல எதுவும் அந்த மாதிரி. இங்க பாருங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பொய் சொன்னீங்க என்கிட்ட? நான் தப்பு பண்ணனா? சத்தியமா கிடையாது சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் ஒரு அப்பாவி சார். யார் அப்பாவி? நீங்களா சார் அப்பாவி? நீங்க யாருன்னு இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும்.